நீங்க ஜாதகம் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்க ஜாதகத்தை அனுப்பலாம். ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு பலன் சொல்வேன். விருச்சிக ராசியில் இருக்கவங்க மூணு விஷயத்த பண்ணவே கூடாது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் நான் பார்த்தீங்கன்னா கோவப்படக்கூடாது. உங்களை கோவப்படுத்துகிற மாதிரி பேசுவாங்க நிறைய பேருக்கு. உங்கள் சுற்றி இருக்கிறவங்க நண்பர்கள் சொந்தக்காரர்கள் எல்லாருமே வந்து பேசுவாங்க, கோவப்படுத்துகிற மாதிரியே பேசுவாங்க. அந்த நிமிஷம் நீங்கள் கோவப்படவே கூடாது எந்த சூழ்நிலையிலுமே எப்பயுமே. கிட்டத்தட்ட ஜனவரி மாதம் வரைக்கும் அதுக்கப்புறமும் கோவப்படாமல் இருக்கிறது நல்லது தான். எப்பயுமே கோவப்படாமல் இருக்கிறது ரொம்பவும் உடலுக்கு ஆரோக்கியம். இந்த ஜனவரி மாதம் வரைக்கும் எந்த சூழ்நிலையுமே எப்பயும் கோவப்படுறாதீங்க எந்த விஷயத்துக்குமே. பொறுமையாக கையாளுங்கள். எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து தூண்டுற மாதிரி எதை பேசுவாங்க. ரெண்டு விதமான பர்சன், ப்ரோஆக்டிவ் பீப்புள், ரியாக்டிவ் பீப்புள். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 90% விருச்சிக ராசிகள் வந்து கோவப்படக்கூடிய அதிகமாகவே இருப்பாங்க. எதுக்கு எடுத்தாலும் உடனே டக்குன்னு கோவப்படுறது, டக்குன்னு வார்த்தையை விடுறது, அந்த மாதிரி ஒரு குணாதிசயம் கொண்டவர்கள் விருச்சிக ராசிகள் ரொம்பவும் அதிகமாக பேசுவாங்க. அதனால் வந்து அதிகமான பேச்சுவார்த்தையை குறைச்சிக்கங்க, கோவப்படவே படாதீங்க. ரெண்டாவது விஷயம், அதிகமான பேச்சுவார்த்தையை பேசவே பேசாதீங்க. அதிகமான பேச்சுவார்த்தையை ரெண்டாவது விஷயம் பேசவே பேசாதீங்க. யாரோ ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா என்னென்னா என்ன அதை அவங்க ஹெல்ப் பற்றி பேச போகிறீங்க, ஹெல்ப் அதை நீங்கள் ஏதோ ஒரு உதவி செய்ய போகிறீங்கன்னா அந்த உதவிக்கான விஷயங்கள் முடிஞ்சால் பண்ணுங்கள், முடிஞ்சால் விட்டுருங்க. அந்த விஷயத்துக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்காதிங்க. ரெண்டாவது விஷயம், ஃபஸ்ட் விஷயம் கோவப்படக்கூடாது, ரெண்டாவது விஷயம் அதிகமாக பேசக்கூடாது, மூணாவது விஷயம் எதையும் நம்பக்கூடாது. அவ்வளோ விஷயத்தில் டக்குன்னு உங்களை வந்து நம்புகிற மாதிரி உங்களை டிகர் பண்ணுறாங்க, டிகர் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், உங்களை தூண்டுறாங்க. அவர் இந்த ஒரு விஷயத்த வந்து நம்ப வச்சு அந்த ஒரு விஷயத்தில் இணையறதுக்கு, இல்லை ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு டூராக இருக்கட்டும், ஏதோ ஒரு எந்த விஷயமா இருந்தாலும் அதை நம்ப வச்சு உங்களை கூப்பிட்டு போகிறதுக்கு எல்லா முயற்சிகளும் மேற்கொள்வாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கோவப்படுங்க, ஃபஸ்ட் விஷயமே உங்களுக்கு வந்துடும். ஸோ அதனால் வந்து இந்த மூணு விஷயத்தையும் வந்து ரொம்ப கவனமாக கையாளணும். அதிகமாக பேசக்கூடாது, கோவப்படக்கூடாது, எதையும் நம்பக்கூடாது அவசியத்தில். உங்களை சுற்றி இருக்கிறவங்க எதுக்கும் அவசரப்பட்டு எதையும் நம்பாதீங்க. சில நேரங்களில் கோவப்பட்டு எதோ உடைக்கணும் அப்படின்ற ஒரு கோவம் ஆத்திரம் அந்த மாதிரிலாம் வரையக்கூடாது உங்களுக்குள்ள. ஏன்னா வந்து கோவப்பட்டு அதை உடைச்சதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுவோம், அப்புறம் கவலைப்படுவோம், அந்த கவலைன்னு ஒன்று வந்துடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளால் முடியாதுன்ற ஒரு தன்னம்பிக்கை இழந்துருவோம், செல்ஃப் எஸ்டீமும் லோ ஆகிடும். ஸோ இவ்வளோ விஷயங்களை நீங்கள் இழக்கணுமா? அதுக்கு இந்த மூணு விஷயத்தை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா உங்கள் லைஃப்பில் பெரிய சேஞ்சஸ் இருக்கும். இதை நீங்கள் ஒரு மாதம் ட்ரை ஃபாலோ பண்ண பார்த்து உங்களுக்கு நிறைய நல்ல நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படும். அதனால் இந்த மூணு விஷயத்த மறந்துடாதீங்க. இந்த மூணு விஷயத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய வெற்றி அடைவது உறுதி. உங்களுடைய பிரெயினை வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிங்க, தேவையில்லாத விஷயத்த அதில் ஏற்றிக்காதீங்க. விருச்சிக ராசி ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ராசின்னு சொல்லலாம். இந்த ராசி கடந்த 7-8 வருடங்கள் மிக கடினமான ஒரு சூழல் இருந்து தற்போது தான் படிப்படியான ஒரு முன்னேற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் 3 இடமும் குரு பகவான் 3 இடமும் 12 இடத்துக்குரியவராக சுக்கிரன் வருகிறார். இந்த விருச்சிக ராசிக்கு 3 இடம் குரு சனி, ராசியிலே கேது பகவான், 7 இடத்தில் ராகு, 7 இடத்துல ராகு, ராசியிலே கேது கனெக்ட் ஆகிருக்கார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கேது எப்பொழுதெல்லாம் அந்த இடத்தில் வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் உச்சம் பலம் பெற்று ஞானத்தை கொடுப்பார், பக்தியில் அதிகரிக்கும், ஆன்மீக ஈடுபாடு அதிக அளவில் இருக்கும். கூடுதலாக ஒரு 4-5 முன்னேற்றங்கள் உங்களுக்கு இந்த 2021 நிச்சயமாக இருக்கும். 2021 2022 வரைக்கும் அடுத்த ஒரு வருடம் காலம் என்ன மாதிரியான பலன்கள் ஏற்பட போகுது. 3 இடத்தில் குரு பகவானும் சனி பகவானும், குரு நீசமடைந்து சனி உட்கார்ந்து சனியோட ஆட்சி பெற்று அந்த சனி பகவான் 3 பார்வையாக 5 இடம் பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்வையிடுகிறார். அந்த பார்வையிடக்கூடிய பலன் குரு பகவான் உட்கார்ந்திருப்பதால் உங்களுக்கு தாத்தா சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள், தாத்தா வழியில் உங்களுக்கு ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். 2 வீட்டுக்குரியவரும் 5 வீட்டுக்குரியவரும் குரு பகவான் நீசம் அடைந்து விட்டாரே, கெடுபலங்கள் தானே செய்வார் அப்படி என்று நீங்கள் சொல்ல நீங்கள் நினைக்கவே வேண்டாம். ஏனென்றால் விருச்சிக ராசிக்கு சனிப்பெயர்ச்சியின் மூலம் யோகம், அதாவது சனி பகவான் நீசம் ஆட்சி பெற்றிருக்கும் போது 3 இடத்தில் வரும்போதெல்லாம் தைரியத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய இடம்தான் 3 இடம். இளைய சகோதரர்கள் வழியில் உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும், அவர்கள் மூலம் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தன்னுடைய தம்பியின் மூலம் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். அந்த தம்பி வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். அவர்கள் எந்த சூழலையும் அவர்களிடம் வாக்குவாதம் ஈடுபடுவதோ சண்டை சச்சரவு போன்ற ஈடுபடக்கூடாது. இளைய சகோதரர்கள் மூலம்
ஏற்படும். அப்புறம் அக்கம்பக்கத்தினர் மூலம் யோகங்கள் ஏற்படும். அக்கம்பக்கத்தினர் மூலம் சப்போர்ட் கிடைக்கும். அவங்களால நீங்கள் விருக்கக்கூடாது. அப்போ நீங்கள் எதுவும் செய்யக்கூடாது. இளைய சகோதரில் விருக்கக்கூடாது, அக்கம்பக்கத்தில் விருக்கக்கூடாது. ஒரு குறுகிய பயணத்து போயிட்டு வந்தால் கூட நான் போய் இப்படியாச்சு, ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு எதிர்மறையாக சொல்லக்கூடாது. ஒரு எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம ஒரு கிடைக்கல, இல்லை, வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு நெகட்டிவான இது இருக்கக்கூடாது. அந்த மூன்றாம் இடம்ன்றது குறுகிய பயணம். அடிக்கடி இங்கே ஒரு 3-4 கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டராவது நடந்து போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள், வண்டியில் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே தடைகளாகவே இருந்துகிட்ருக்கோம். அப்போ வந்து மனசு விட்டுறக்கூடாது. ஆனால் உங்களுக்கு தான் மிகப்பெரிய யோகம். எவ்வளோ பெரிய யோகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சனியும் குரு, சனி பகவான் 3rd பார்வையாக 5th இடத்தையும், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 7th பார்வையாக பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். பாக்கியஸ்தானத்தை பார்க்கும்போது 12, 11, 10, 9 9th இடத்துக்குரிய பாக்கியஸ்தானம் தந்தையின் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். 20 நாட்கள் தந்தை வெறுத்து ரொம்ப ஒரு எதிர்மறையானவே கருத்துக்களை சொல்லிட்டு இருந்த அவர் மூலயமா உங்களுக்கு யோகங்கள் ஏற்படும். தந்தையின் மூலம் யோகங்கள் உண்டாகும். தாய் வழியில் உங்களுக்கு சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். லீஸுக்கு போக்கியத்துக்கு வீடு போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இடமாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். இடமாற்றம் ஏற்படுன்றதை விட கண்டிப்பாக இடம் மாறினா யோகம் உண்டாகும். ஆனால் அந்த இடம் மாறுறது கூட கொஞ்சம் எல்லா விஷயத்தையும் நீங்கள் கவனித்து பொறுமையாக மாறுறது கொஞ்சம் நல்லது. அவசரப்பட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டுனா உடனே அந்த இடமே நல்லா இருந்தது அப்படின்ற ஒரு எதிர்மறையாகவும் நீங்கள் நினைக்கூடாது. அப்போ ஜாதகத்தில் 3-12 திசை நடக்கும் பார்த்து, சரி 3 திசை நடக்க பார்த்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வாடகைக்கு வேறு ஒரு வீடு, போக்கியத்துக்கு லீஸுக்கு வீடு வந்து வெளியே இடத்துக்கு போகலாம், தப்பு கிடையாது. அது மூலயமா யோகம் ஏற்படும். விருச்சிக ராசிக்காரர்கள் இடம் மாறுங்க, யோகம் உண்டாகும். ஆனால் அந்த இடம் மாறுறதுக்கும் உங்கள் அமைப்புக்கு எப்படி இருக்குது ஏதுன்றத கொஞ்சம் ஜாதகத்தை பார்த்துக்கிறதும் நல்லது. அருகில் உள்ள ஒரு ஜோதிடரை பார்க்கறதும் நல்லது. ஏன்னா உங்கள் ராசியின்படி யோகத்தை செய்யக்கூடியவராக 3rd இடத்துல இருந்தாலும், 3rd இடத்துக்கு வருவதனாலும், ஆனால் ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் அது சில பாதகங்களை ஏற்படுத்தும் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுக்கு தான் ஜாதகம் பார்க்க சொல்கிறேன். ஆனால் 90% விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இடமாற்றத்தால் யோகம், இடமாற்றத்தால் நிச்சயமாக யோகம் உண்டாகும். அப்போ இந்த குரு பகவான் 5th பார்வையாக பார்க்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான். அந்த ராகு இருக்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கலத்திரஸ்தானம், திருமண வாழ்க்கை, கணவன் அமையக்கூடிய இடம், மனைவி அமையக்கூடிய இடம். அப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கை மிக சிறப்பாக அமையும். திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு திருமண வாழ்க்கை மிக 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 அற்புதமாக அமையும். கடந்த 8 வருஷம் பட்ட அவஸ்தை, தொல்லை, துன்பம், துக்கம், பிரச்சனை, சண்டை, சச்சரவு, கவலை, எதிர்மறையான பலன்கள் எல்லாத்திலிருந்து மீண்டு வந்து திருமண வாழ்க்கை மிக 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 சிறப்பாக அமையும். அந்த சிறப்பான வாழ்க்கையின் மூலம் மிகப்பெரிய கோடீஸ்வரமும் சகல செல்வங்களும் அமையும். நீங்கள் 100 பேருக்கு உதவி செய்யக்கூடிய சூழல் உண்டாக்கும். 30 வருடம் கெட்டவனும் இல்லை, வீணா பணவனும் இல்லைன்ற மாதிரியான ஒரு சில கருத்துக்கள், நிறைய பேர் கெட்டு போனவங்க இருக்காங்க, மிகப்பெரிய அற்புதங்கள் அனுபவித்தவங்களும் இருக்காங்க. ஸோ அதுதான் அந்த அந்த கருத்து. அப்போ மிகப்பெரிய யோகம் அடுத்த 15-16 வருஷத்துக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அவங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாதுன்னு வச்சிங்களேன். அப்போ வந்து இது நான் சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, இந்த ராகுகேது பெயர்ச்சி தாண்டி இங்கே நான் சொல்கிறது 2021 to 2022 வரைக்கும் அடுத்த 1 வருடம் இந்த குருவும் சனியும் உட்கார்ந்துருக்கக்கூடிய இடம் 3rd இடம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. இதன் மூலம் அடுத்த 13 மாதத்துக்கு யோகங்களை ஏற்படக்கூடிய காலகட்டமாகவே இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு அமைப்பு ரொம்ப நாளைக்கு அப்புறம் வருது. இந்த அமைப்பு மூலம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றுனால தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவியாக இருங்க, அவர்களுக்கு எதிராக இருக்க வேண்டாம். ரொம்ப வறுமையிலர்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் உதவி பண்ணுங்கள், அதாவது மாற்றுத்திறனாளிகளில். அதே சமயம் தொழிலாளர்கள், தலித் சமுதாய மக்கள், அவர்களை வெறுக்காதீர்கள். அவர்கள் அந்த சனி கிரகத்தின் ஆதிக்கம். அதே மாதிரி தான் பிராமணர்களையும் வெறுக்கக்கூடாது, தவறாக புரிஞ்சிக்கொள்ள வேண்டாம். குரு பகவான் பிராமணர் கிரகம், சனி பகவான் தலித் சமுதாயத்தை சேர்ந்த கிரகம், குரு பகவான் பிராமண சமுதாயத்தை சேர்ந்த கிரகம். ஒரு ஒரு கிரகத்துக்குமே அமைப்பு சமுதாயம் இருக்குங்க. அப்போ வந்து குரு நீசம் அடைந்து சனி ஆட்சி பெற்றிருக்கும்போது ரெண்டு பேருக்கும் எதிராக நாம் இருக்கக்கூடாது. முடிந்தவரை அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், இல்லை என்றால் ஒதுங்கி நில்லுங்கள். ஆனால் ஒருபொழுதும் எதிர்மறையான கருத்துக்களை பரப்பாதீர்கள், அவர்கள் எதிராக செயல்படாதீர்கள்.
இதை நீங்கள் இன்றிலிருந்து நீங்கள் தவிர்த்து கொள்ளும் பட்சத்தில் யோகமான காலம், யோகமான நல்ல நல்ல விஷயங்கள், நல்ல விதமான முன்னேற்றங்கள், அற்புதங்கள், நல்ல ஒரு நல்ல வாழ்க்கை, இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கக்கூடிய சூழல் தான் இந்த 2021 புத்தாண்டிலிருந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வீடு வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா விருச்சகராசிக்கு நாளுக்குரியவர் சனி ஆட்சி பெற்றிருக்கிறார். அதே விருச்சகராசிக்காரர்களுக்கு அவர் வந்து பாதகங்களை செய்து தண்டனை காலம் முடிந்து விட்டது, விடுதலையான காலம் இப்போது. அப்போ இதன் மூலம் விருச்சகராசிக்காரர்களுக்கு செவ்வாயின் காரகத்துவம் சார்ந்து அந்த செவ்வாய் ஆறுக்குரியவராக இருந்தாலும் எதிர்ப்பு எதிரிகளை வெறுக்கக்கூடாது, அது மிக மிக முக்கியம். எதிரிகளை அவமானப்படுத்துவது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது, துரோகம் பண்ணக்கூடாது, துரோகம் செய்தவர்களை அவமானப்படுத்துவது போன்ற விஷயங்களை ஏற்படுத்தாதீர்கள், மன்னித்து விடுங்கள். அவர்களை சீண்டும் பொழுது நமக்கு இன்னும் பிரச்சனை அதிகரிக்கும். ஸோ அதனால் வந்து இது சார்ந்த விஷயங்கள்லாம் நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள் கடந்த 7-8 வருடங்கள். ஆனால் உங்கள் ஜாதகத்தின் படி நீங்கள் அருகிலுள்ள ஜோதிடர்களை பார்க்கலாம், அல்லது என்னிடம் கூட பார்க்கலாம், டேட் ஆஃப் பர்த், டைம் பர்த், பிளேஸ் அனுப்பிச்சு உங்களால் முடிந்த ஒரு கட்டணத்தை கொடுத்தீர்கள் என்றால் நான் ஜாதகம் பார்த்து சொல்லுவேன். கண்டிப்பாக வந்து கம்ப்ளீட்டாக தசாபுத்தி உங்களுடைய ஜாதக அமைப்புக்கு கிரகங்கள் அமைப்பு எப்படி இருக்குது, என்ன பரிகாரம் பண்ணலான்றதையும் கூடுதலாக உங்களுக்கு நான் சொல்லுவேன். கூடுதலாக ஜாதகம் பார்க்குறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன தொகையாவது குறைஞ்சபட்சம் ஒரு பணம் அனுப்பி டேட் ஆஃப் பர்த் அனுப்பிச்சின்னா பார்த்து சொல்லிடுவேன். ஏன்னா தட்சணை என்பது ரொம்ப முக்கியங்க, ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா பலன் கொடுக்காது, அதனால்தான் கட்டணம் செலுத்துங்கள் என்று நான் இந்த இடத்த சொல்கிறேன். இதுக்கு சில பேர் கோவா கூட போடலாம், ஃப்ரீயாக பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு. ஃப்ரீயாக பார்த்து சொன்னால் பழிக்காது, உங்கள் வாழ்க்கை பழிக்காது, நல்ல விஷயம் நான் சொல்கிறது பழிக்காது. ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சிக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்கள் ஏதாவது டொனேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள பேங்க் அக்கௌண்ட் அண்டு டேட் ஆஃப் பர்த், கீழே உள்ள பேங்க் அக்கௌண்ட்டு அண்டு கூகுள் பே அக்கௌண்ட் இருக்குது, அது மூலயமா நீங்கள் பணம் செலுத்தலாம். அதன் மூலம் உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு, சரி, நீங்கள் பணம் செலுத்துவதன் மூலம் அதை விட 10 மடங்கு உங்களுக்கு மீண்டு வரும். நீங்கள் அனுப்பக்கூடிய பணம் நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்த போகிறோம், அதற்குரிய புண்ணியங்கள் அனைத்தும் உங்களுக்கே சேரும். அதனால் முடிந்தவரை தொகையை அனுப்புங்கள். அப்புறம் ஜாதகம் பார்க்குறதுக்கும் ஒரு கட்டணம் அப்படின்றது நீங்களே ஃபிக்ஸ் பண்ணி அனுப்பலாம். ஏன்னா நான் ஃபிக்ஸ் பண்ணால் இவ்வளோ அமௌண்ட்டா அப்படின்னு சில பேர் வந்து வருத்தப்பட்டாங்க. அன்னையிலேருந்து நான் முடிவு பண்ணுறேன், இனிமேல் இவ்வளோ அமௌண்ட்னு கேட்கக்கூடாது. உங்களால் முடிஞ்சது அனுப்புங்க, அனுப்பினோடனே டேட்டா பர்த் டைம் அனுப்புங்க, பார்த்துட்டு கம்ப்ளீட்டாக வாய்ஸ் ரெக்கார்டில் வாட்ஸ்அப்பில் சொல்லிடுவேன். ஸோ ஃபோனில் நீங்கள் ஃபோன் பண்ண வேண்டாம் நண்பர்களே, வாட்ஸ்அப்பில் டேட்டா பர்த் டைம் அனுப்பிச்சிங்கனாலே பர்த் பிளேஸ் நேம் இந்த நாளும் அனுப்பிச்சிட்டிங்கனாலே கணிச்சுட்டு அழகாக உங்களை வாய்ஸ் ரெக்கார்டில் சொல்லுவோம், நீங்கள் எத்தனை கேள்வி வேணாலும் கேட்கலாம், பதில் சொல்லுவோம். ஓகேவா பிரதர்? ஓகே நண்பர்களே, அதனால் வந்து நீங்கள் அனுப்புங்க, நல்ல பலன்களை நல்ல விதமாக இருக்கிறத சொல்லுவேன். மைனஸு ப்ளஸ்ஸு, அந்த மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றத்துக்கு வழியும் சொல்லுவேன். உங்கள் காலம், இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கான காலமாகவே இருக்கப் போகிறது.